பொதுவாக வந்து சாங்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும். இந்த 6 to 60 வரை எப்போவுமே வந்து சாங்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சாங்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இசையமைப்பாளர்கள் அவங்க தான் வந்து ஒரு சிலரும் உருவாக்குறாங்க அண்ட் வந்துட்டு லிரிக்ஸும் வந்து எழுதுறாங்க. பட் இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் வந்து ஃபேவரட்டாக இருப்பாங்க. அது வந்து இப்போ ஒரு காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸில் பயங்கரமாக வந்து வைப் பண்ணணும், அது வந்துட்டு ஒரு மூவியில் ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு மாசான ஒரு சீன் பண்ணணும், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேணும் அப்படின்னா யோசிக்காமல் எல்லாரும் வந்து செலக்ட் பண்ணுறது அனிருத்தை தான். அந்த ராக் ஸ்டார் அனிருத் பற்றியான ஒரு வீடியோ தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசையமைப்பாளர்கள்லாம் வெளிநாட்டில் போய் கான்செப்ட் வந்து பண்ணுவாங்க, அங்கே உள்ளவங்க வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடக்கும். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நம்ம வந்து எப்போவுமே போயிட்டு பண்ணிட்டு வருவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு தமிழ் இசை, நம்மளுடைய ஒரு ராக் ஸ்டார் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஈவெண்ட் ஆஃப் கான்செப்ட் வந்து பண்ண போகிறாங்க. நம்மளோட சாங் அங்கே போய் ஒழிக்க போகுது, அந்த ஹுக்கும் அப்படின்ற சாங் வந்து ஒழிக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு சில சாங்ஸும் அங்கே வந்து கேட்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு பண்ண போகிறாங்க, கான்செப்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதை பார்க்குறப்ப பயங்கரமாக பா நம்மளோட சாங் வந்து வெளிநாட்டில் கேட்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அது எல்லாரும் கேட்குற மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்களே, அது இன்னும் கொஞ்சம் வந்து மாசான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மச்சான் ஸ்டாக் ஸ்டுடியோஸ் எழிலரசன் அவர் தான் இவர் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷனோடு போட்டு பயங்கரமாக வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில், கனடாவில் இங்கெல்லாம் போய் நம்மளோட இசை கேட்குறது பெரிய பெருமையான ஒரு விஷயம்.